வணக்கம் மக்களே, இன்னைக்கு உள்ள கொடைக்கானல் கிளைமேட்டை பத்தி பார்க்க போறோம். கொடைக்கானல் கிளைமேட்ல நேத்தியோட இன்னைக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கனால தான் இன்னைக்கு நம்ம வீடியோ மேக் பண்ணிருக்கோம். தேவையில்லாம கிளைமேட் வீடியோ போட்டு உங்க டைம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வரைக்குமே, ஈவினிங்னா 3 மணி வரைக்கும் மைல்டா இருந்தது கிளைமேட். மழை வந்து வரலாம், ஹெவி ரெயின் வரலாம், எப்போ வேணா வரலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு கிளைமேட். ஒரு 3 மணி வரைக்கும் வெயில் கூட இல்ல. இன்னைக்கு காலையில இருந்து வெயில் சுத்தமா பார்க்க முடியல. வெளியில போனாலுமே பயமா தான் இருக்கு. சீக்கிரமா மழை வர்றதுக்குள்ள வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனா 3 மணிக்கு பிடிச்ச மழை கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பலபலன்னு பொழந்து தள்ளிட்டு இருக்கு. இன்னும் பெஞ்சுட்டா இருக்கு, மழை பெஞ்சுட்டே தான் இருக்கு. அது என்னவோ தெரியல, இந்த ஆகஸ்ட் திருவிழா ஆகஸ்ட் 15 வருது பாத்தீங்களா, செலக்ட் மாதா ஃபங்க்ஷன். இந்த டைம்ல எல்லாம் எப்பவுமே மழை தாங்க. கொடைக்கானல் வந்து மழை இல்லாம இந்த ஆகஸ்ட் திருவிழாவே இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த டைமிங்ல இருந்து எப்பவுமே இருக்கும். சோ இவ்வளவு நாள காத்து அடிச்சிட்டு இருந்தது, இப்ப காத்து இல்ல. இன்னைக்கு வந்து பயங்கரமான மழை. இன்னைக்கு கடந்த ஒரு 20 நாள் மழை இல்ல அப்படின்னு சொல்லி பாத்துருந்தோம். அதுக்கப்புறம் 10 நாளைக்கு சேர்த்து வச்சு இன்னைக்கு ஊத்து ஊத்து ஊத்தி தெளிச்சு வீடியோல நீங்க பார்த்தாலே தெரியும். சோ கொடைக்கானல் கிளைமேட் இந்த மாதிரி இருக்கு. ஈவினிங் டைம்ல குளிர் ஹெவியா தான் இருக்கு. இன்னைக்கு காலையில 6 மணிக்கு வந்து பாக்குறேன், நேத்துக்கு விட பனி வந்து அதிகமா பெஞ்சிருக்குங்க. புள்ளுல எல்லாம் வந்து வெள்ள வெள்ளையா கட்டி கட்டியா கிடக்கு புள்ளுல. மார்னிங்ல நேத்துக்கு அவ்வளவா இல்ல பனிப்பொழிவு, நைட்ல ஏர்லி மார்னிங் பார்க்கும் போதே தெரிஞ்சது. இன்னைக்கு வந்து ஹெவியா இருந்தது. சோ நைட் டைம்ல பனி அதிகமா இருக்கு. வெளியில போனா சொட்டருக்குள்ளா கேபு ஜர்கின் கண்டிப்பா தேவைப்படும். சோ உங்கள்ட்ட இருந்ததுன்னா எடுத்துட்டு வாங்க, இல்லனா இங்க வந்து வாங்கிக்கோங்க, உங்க வசதியை பொறுத்து பாத்துக்கோங்க. கொடைக்கானல் வரக்கூடிய போகக்கூடிய பாதைகள் எல்லாமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு, எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. திண்டுக்கல் வர்றவங்க வந்து திண்டுக்கல்ல இருந்து துருவா வந்து கொடைக்கானலுக்கு பஸ் எல்லாம் இருக்கு. அந்த டைமிங் எல்லாம் நம்ம வீடியோல வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். சப்போஸ் த்ரூ பஸ் இல்ல அப்படின்னா வத்தலக்குண்டு வந்து மாறிடுங்க. தேவையில்லாம இந்த கொடை ரோடுல வந்து இறங்குறாங்க. கொடைக்கானல் ரோடுன்னு சொல்லுவாங்க, அந்த கொடை ரோடுன்னு சாப்பாம்ல சொல்லுவாங்க. அங்க வந்து இறங்குனீங்க அப்படின்னா அது வந்து கொடைக்கானலுக்கு ஷார்ட்கட் கிடையாது. கொடைக்கானலுக்கும் திண்டுக்கலுக்கும் ரெண்டு ஒரே தூரம் தான். இங்க இருந்தாலுமே திண்டுக்கல் இருந்தாலுமே வத்தலக்குண்டு வந்துதான் வரணும். கொடைக்கானல் ரோடு வந்தாலுமே வத்தலக்குண்டு வந்துதான் வரணும். என்ன திண்டுக்கல் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பஸ் நிறைய கிடைக்கும். கொடைக்கானல் ரோட்ல பஸ் அதிகமா கிடையாது, லிமிட்டட் தான், 1-2 பஸ் தான். வத்தலக்குண்டு வந்தா தான் உங்களுக்கு பஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கும். சோ நீங்க கொடைக்கானல் ரோட பிரிஃபர் பண்ணாதீங்க. ட்ரெயின்ல வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரி மேப் வந்து உங்களுக்கு அந்த சைடு காட்டும், ஆனா அந்த வழி வராதீங்க. ஒன்னு திண்டுக்கல் வழியா வந்துருங்க. இந்த பக்கம் கோயம்புத்தூர் சைடுல இருந்து வரீங்க, பொள்ளாச்சி சைடுல இருந்து வரீங்க அப்படின்னா பழனி பக்கம் திண்டுக்கல் வர தேவையில்லை, பழனி வழியா வந்துடலாம். ஏன்னா நிறைய கஸ்டமர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சந்தேகங்கள் வந்து கேக்குறீங்க. இந்த சைடு சவுத், அதாவது மதுரைக்கு பின்பக்கம் கீழ இருந்து வரீங்க, திருநெல்வேலி கோவில்பட்டி இந்த சைடுல இருந்து வரீங்க அப்படின்னா மதுரையில இருந்தே வத்தலக்குண்டுக்கு திருவா பஸ் இருக்கும். இன்னும் அங்க அந்த வழியா வந்துருங்க, இல்ல வத்தலக்குண்டு வழியா வந்து வந்துருங்க. திண்டுக்கல் வர தேவையில்லை அந்த வழியா வரவங்க. சோ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. பை டாட்டா, நான் உங்க இன்னொரு புதுவிடல உங்களை மீட் பண்றேன். பாய். நம்ம சேனல்ல கொடைக்கானலுடைய கிளைமேட் பத்தியும் வெதர் கண்டிஷன் பத்தியும் ரெகுலரா அப்டேட் பண்றோம். கொடைக்கானல் வர்ற மாதிரி பிளான் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல் ஏதாவது ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா பயனுள்ளதா இருக்கும். கொடைக்கானல்ல சீப்பஸ்ட் பட்ஜெட் விலையில இருந்து காஸ்ட்லியான லக்ஸுரி ரூம்ஸ் வரைக்கும் ஹோட்டல்ஸ், ஹோம்ஸ்டே, வில்லா, பங்களா, காட்டேஜஸ், வுட் ஹவுஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு. கொடைக்கானல முழுசா சுற்றி பாக்குறதுக்கு உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ், எல்லா டைப்பான லக்ஸுரி கார்ஸ்ல இருந்து நார்மலான கார்ஸ் வரைக்கும் வேன், டெம்போ இந்த மாதிரி எல்லா டைப்பான வெஹிக்கிள்ஸ் வந்து நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு. ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வந்து ஹோல்சேல் விலையில சேல் பண்றோம். ரெண்டலுக்கு எக்ஸ்ட்ரா பெட்ஸ், பிளாங்கெட்ஸ், பில்லோ, ஸ்டவ் அடுப்பு, கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நம்மள்ட்ட இருக்கு. கொடைக்கானல எந்த ஒரு உதவி உங்களுக்கு தேவைனாலும் கண்டிப்பா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தாலோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைச்சாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ரெஃபர் பண்ணுங்க.